அன்பான சகோதரர்களே, தினம் ஒரு குர்ஆன் வசனம், அதனுடைய விளக்கம் என்ற தலைப்பின் கீழ் இறைவனுடைய வேத வசனத்தினுடைய விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 2வது அத்தியாயம் 275வது வசனத்தில் அல்லாஹ் வந்து வட்டி குறித்து ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். வட்டிக்கு வாங்கக்கூடியவர்கள் சைத்தான் தீண்டியவர்களை போல நாளைக்கு மறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள். அவர்கள் வியாபாரமும் வட்டியை போன்றதுதான் என்று சொன்னதனுடைய காரணமாகவே அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லிட்டு வர்றான். ஆனா வியாபாரத்தை அல்லாஹ் அனுமதித்து வட்டியை அல்லாஹ் தடை செய்கிறான் இப்படின்னு இந்த வசனத்தில வட்டி சம்பந்தமான செய்திகளை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறான். இதுல யாரெல்லாம் வட்டிக்கு வாங்குகிறார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் சைத்தான் தீண்டியவர்கள் போல் எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தியை பலரும் பல மாறி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது அதுல ஒரு முக்கியமான ஒரு பார்வை என்ன வருதுன்னு கேட்டா, பைத்தியம் பிடிக்கக்கூடியவர்கள் சைத்தானாலதான் பைத்தியம் பிடிக்கப்படுது. யாருக்கெல்லாம் பைத்தியம் பிடிக்குதோ அவர்கள் செய்தானால தான் பைத்தியம் பிடிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க இந்த வசனத்தில் இருந்து ரொம்ப அரிதாக சில பேர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா உண்மையிலேயே அல்லாஹ் இந்த வசனத்தில் இந்த செய்தி அல்லாஹ் சொல்லல. அதாவது நாளைக்கு மறுமை நாளில் வட்டிக்கு வாங்கக்கூடியவர்கள் செய்தான் தீண்டியவர்கள் போல் எழுவார்கள் சொன்னா அது ஒரு கெட்ட செயலுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆனுடைய நடைகள் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எதெல்லாம் கெட்ட செயலாக சொல்லப்படுகிறதோ அதை அல்லாஹ் வந்து சைத்தானோடு இணைத்து தான் பேசுவான். நீங்க இந்த குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது அவர்கள் வந்து நோயினால் தீண்டப்பட்டார்கள் என்று சொல்லும் போது அவர்கள் சொன்னதாக ஒரு வாசகம் குர்ஆன்ல வரும். சைத்தான் என்னை நோயில் தீண்டிவிட்டான் அப்படின்னு சொன்னதாக குர்ஆன்ல ஒரு வசனம் வரும். அப்ப சைத்தான் நோயை கொடுக்கானா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அர்த்தம் இல்ல. கெட்ட விஷயத்தை சைத்தானோடு ஒப்பிட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக திருமறை குர்ஆன் எடுத்து சொல்லுகிறது. அப்ப எதெல்லாம் கெட்ட விஷயமாக இருக்கிறதோ அது சைத்தானோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வாசகங்கள் குர்ஆன்ல பயன்படுத்தக்கூடிய நடைமுறை இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த வசனத்தை பொறுத்த மட்டில் நாம என்ன புரிஞ்சுக்கிடணும், அதாவது யாரெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்கோ அவங்க சைத்தானுடைய தீண்டுதலினால் தான் பைத்தியம் பிடித்திருக்கிறது அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது என்று புரிந்து கொள்ள கூடாது. ஏன்னு கேட்டா சைத்தான் வந்து என்ன செய்யறான், இன்னொருடைய உயிரோடு உள்ளவர்களுடைய உடம்புல போய் ஊடுருவான் அப்படின்னு நம்புறாங்க. இந்த நம்பிக்கை சரியா, இந்த நம்பிக்கை தவறானது. ஏன்னு கேட்டா திருமறை குர்ஆன்ல இறந்தவர்கள் குறித்து அல்லாஹ் நமக்கு தெளிவான விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். யார் வந்து இறந்து விட்டார்களோ அவர்களுடைய உயிர்கள் அல்லாஹ்வினுடைய பிடியில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பிடியில தான் இறந்தவர்களுடைய உயிர்கள் இருக்கிறது. அப்ப இறந்து போனவர்களுடைய உயிர்கள் இந்த உலகத்துக்கு வரும் நினைச்சாலே தப்பு. அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து விலகி வர்ற மாதிரி ஒரு கருத்து வந்துடும். அதே மாதிரி இறந்தவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் ஒரு திரை இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பர்சக், இறந்தவர்களுக்கும் இடையே ஒரு திரை இருக்கிறது, ஒரு பர்சக் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இறந்தவர்கள் அந்த பர்சக்கை மீறியோ அல்லது அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டை மீறியோ இந்த உலகத்துக்கு வர முடியுமான்னா வர முடியாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதாவது மன்னரை வாழ்க்கை குறித்து சொல்லும் போது ஒரு ஆள் இறந்துட்டாருங்க, நல்லவராக இருந்தால் புது மாப்பிள்ள தூங்குன மாதிரி தூங்கிக்கிட்டே இருப்பார். அதே ஒரு கெட்டவராக இருந்தால் கியாமத் நாள் வரும் வரை அவர் வந்து அடி வாங்கிக்கிட்டே இருப்பார், நோவினை செய்யப்பட்டுக் கொண்டே இருப்பார். அப்ப நல்ல ஆத்மா புது மாப்பிள்ள தூங்குன மாதிரி தூங்கும்,
கெட்ட ஆத்மா நோவினை செய்யப்படும். அப்ப ரெண்டு ஆத்மா தான் உலகத்துல இருக்குது, ரெண்டு ஆத்மாவும் அங்க சிக்கல்ல இருக்குது, மண்ணறையில சிக்கிக்கிட்டு கிடக்குது. நல்லது வந்து நல்ல மாதிரி இருக்குது, கெட்டது கெட்ட மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது, அதாவது ஒரு ஆள் இறந்த பிறகு அப்படி இன்னொரு ஆளுடைய உடம்புல வந்து இறங்குது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை என்பது தவறானது என்பதை நாம விளங்கிக்கிடணும். அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, சைத்தானுடைய நோக்கம் என்ன? குர்ஆன் அழகா சொல்லி காட்டுது, சைத்தானுடைய நோக்கம் என்னது? அனைவரையும் கருவறுத்து நரகத்துக்கு கொண்டு போற வேலை தான் சைத்தானுடைய வேலை. அல்லாஹ்கிட்டயே சைத்தான் எப்படி சொல்றான், இறைவா எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கு, நான் என்ன செய்வேன், அவர்கள் அனைவரையும் உனக்கு எதிராக திறப்பி நாளைக்கு நரகத்துக்கு நிரப்பதற்கான வேலையை செய்வேன், எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்குன்னு சைத்தான் வந்து அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான், நான் நாடியவர்களை தவிர நீ வேற யார வேணாலும் எடுத்துக்கோ. அப்ப ஆள் சேர்க்கிற வேலை சைத்தானுடைய பணி என்னன்னு சொன்னா, நரகத்துக்கு ஆள் சேர்க்கணும். இப்ப பைத்தியகாரர்கள் குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? பைத்தியகாரர்கள் குறித்து இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன? ஒரு ஆளு மனநிலையில வந்து குழம்பிட்டாருன்னு சொன்னா அவருக்கு வந்து கேள்வி கணக்கு கிடையாது. ஒரு அஞ்சு வருஷம் அவருக்கு பைத்தியம் முடிச்சிட்டு, அஞ்சு வருஷம் அவர் செஞ்ச செயல்பாடுகள் அல்லாஹ் நிறுத்தி வச்சிருப்பான். ஏன், பைத்தியமா இருக்கும் போது அவரு செய்யக்கூடிய செயலுக்கு எப்படி தண்டிக்க முடியும்? அப்போ பைத்தியமா இருக்கிறதுங்கிறது நரகத்துக்கு ஆளை குறைக்கிற வேலை. சைத்தான் வந்து மனிதர்களை பைத்தியமாக்கினால் நரகத்துக்கு போகக்கூடிய ஆட்களினுடைய எண்ணிக்கை என்னவாயிரும், குறைஞ்சு போயிரும். அப்ப சைத்தானுடைய நோக்கம் என்னவாகுது, ஃபெயிலியர் ஆகுது. சைத்தானுடைய நோக்கம் வந்து ஆட்களை அதிகப்படுத்துறது தான், குறைக்கிறது இல்லை, நரகத்துக்கு ஆளை சேர்க்கணும். சைத்தான் வந்து பைத்தியக்காரர்களாக மனிதனை ஆக்கினால் அந்த வேலையை சைத்தான் செஞ்சா பைத்தியத்தின் காரணமாக ஒரு ஆள் நரகத்துக்கு போகலங்கிறது சைத்தானுக்கு என்னவாப்பாது, இழப்பாக மாறிவிடுகிறது. அப்ப அந்த அடிப்படையில் ஒரு நபர் பைத்தியமாக மாறினால் அதுல சைத்தானுக்கு எந்த பங்கும் கிடையாது. அப்ப குர்ஆன் இப்படி சொல்லுத, அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுறான், அல்லதி யத்ஹப்பது சைத்தானு மினல் மஸ்தி, சைத்தான் தீண்டியவர்களை போல பைத்தியக்காரர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள், எழுப்பப்படுவார்கள் என்று குர்ஆன்ல வட்டி சம்பந்தமா அல்லாஹ் பேசுறானே என்ற எண்ணம் நமக்கு வருதுன்னு சொன்னா அது கெட்ட விஷயத்திற்காக அல்லாஹ் சொல்லுகிறான் என்று புரிந்து கொள்ளணுமே தவிர, சைத்தானுக்கு மனிதர்களை பைத்தியமாக ஆக்கக்கூடிய பங்கு என்பது என கிடையாது, கிடையாது என்பதைத்தான் நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே இன்று ஒரு குர்ஆனுடைய வசனத்தினுடைய விளக்கமாக நம்ம என்ன செய்யறோம், சொல்லிக் கொள்கிறோம் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.